அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணஸ்ரீ. அல்ஃபா நடத்துகிற மகளிர் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என் வீட்டு அழகு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டை காட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்தை காட்டுறேன். எங்கள் வீட்டோட எங்கள் தோட்டம் வந்து ரொம்ப பெருசு. வாங்க எங்கள் தோட்டத்தை பார்க்கலாம். இந்த மரம் இது வந்து எல்லாமே எங்கள் அப்பாவோட உழைப்பு. எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செடியும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரோஸ். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து ஆர்கானிக் ஃபுட்டு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வர காய்கறி வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி மருந்து இண்டக்ஷன் போட்டு நல்லா பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து வீட்லேயும் நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு நல்லா கொடுக்கணும், அப்போ அடுத்த ஜென்ரேஷனும் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. அதனால் எங்களுக்கு வந்து இது என்னென்ன போடணும் செடிக்கு என்னென்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்கள் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்காக எங்கள் அப்பா வந்து எங்களையும் உட்கார வச்சு சொல்லித்தருவார். இது வந்து ரோஜா செடி. அப்புறம் வந்து மருதாணி. இது சின்ன ஒரு காம்பில் தான் வச்சோம். அடுத்து இது சீதா. இது வந்து முருங்கை மரம். அங்கே வந்து மாதுளை பழம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து வெத்தலை. இது வந்து கொய்யாக்காய் மரம். அப்புறம் இது செம்பருத்தி. அப்புறம் இங்கே வந்து அன்னாச்சி பழம் இருக்குது. வீட்டில் வந்து நிறைய பூச்செடிதான் இருக்குது. இது வந்து எங்கள் அப்பா வந்து எருவு வச்சுருக்காரு. என்ன எருவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் இந்த தக்காளி அழுகி போன தக்காளி அதெல்லாம் நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. அதை எங்கள் அப்பா தூக்கி நான் ஒரு பெரிய பாக்ஸில் வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி இந்த செடிக்கு போட்டால் அது ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளெல்லாம் வந்து அந்த எரு தான் இருக்கும். இங்கேருந்து நிறைய கொய்யாக்காய் தான் இருக்குது. அப்போ இது வந்து கத்திரிக்காய். நானும் அப்பந்தான் வந்து இதெல்லாம் நிறைய வச்சோம். இதில் எங்கள் அப்பா பங்கு நிறையவே இருக்குது. இது லெமன் வந்து இப்போ தான் வந்து பூ பூத்துருக்கு. இது வந்து அதோட ஒரு பெரிய சைஸ் மாடல். இங்கேயே நிறைய முருங்கைக்காய், நிறைய பூச்செடி, அங்கே அங்கே பப்பாயா கூட இருக்கும், நிறைய இருக்கும் பப்பாயா. நாங்கள் வந்து ஒவ்வொரு பூஜை அன்னைக்கும் எங்கள் வீட்டில் வந்து வாழை இலை வந்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துப்போம். அதுக்குன்னு காசு செலவுப்படுறது இல்லை. இப்போ கூட வாழை மரம் வந்து கொளை தள்ளி வச்சுருந்தது. இதுதான் வந்து எங்கள் சொர்க்க மாளிகை. எங்கள் வீட்டில் வந்து 6 மணியானால் வந்து சாமி பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா ஐடியாஸ். இதுதான் வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து வாழை மரத்துலேருந்து வெட்டின வந்து வாழைக்கொலை. இப்போ தான் நாங்கள் வெட்டினோம் வாழை மரத்துலேருந்து. இதுவும் அது கொலை வந்தோடனே வந்து செடி வந்து இலை வராது வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அப்போ வந்து அந்த வாழை மரத்தில் தண்டி எடுத்து வச்சுருக்காரு. ஓகே. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து என் கப்பு மெடல். ஒரு வீட்டு இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு நிறைய கப்பு மெடல் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு தண்ணி அழுது வரவங்கலாம் அப்பா இது செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வால் ஸ்டிக்கர்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒட்டி வச்சுருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மீன்கட்டி. இன்னும் மீன் குட்டி போடல. ஓகே. இப்போ வந்து எங்கள் வீட்டையும் அப்புறம் எங்கள் தோட்டத்தையும் எனக்கு இன்னொரு வாட்டி ரிமெம்பர் படுத்தி விட்ட அல்பாக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்.